Hey guys, welcome back to a new video. That's video. That's part. Now, we are going to go to Sacred Forest. This is a tourist place. Very famous. This is Elephant Falls. This is a tourist place. இந்த சாக்கர்ட் ஃபாரஸ்ட் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது சோ அங்க போலாம் गाइस நம்ம டெஸ்டினேஷன் இன்னைக்கு சாக்கர்ட் ஃபாரஸ்ட் தான் நம்ம இருக்க இடத்துல இருந்து சாக்கர்ட் ஃபாரஸ்ட் வெறும் 15 கிலோமீட்டர்ஸ் தான் வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளும் மெயின் ரோடுக்கு வந்துட்டு வழக்கம் போல லிஃப்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் லிஃப்ட் கேட்டோம் கேட்டோம் நிறைய நேரமா கிடைக்கல அப்புறமா ஒரு வண்டி தூரமா போய் நின்னுச்சு சாக்கர்ட் ஃபாரஸ்ட் சாக்கர்ட் ஃபாரஸ்ட் சாக்கர்ட் ஃபாரஸ்ட் டைரக்ட் லிஃப்ட் நம்ம பயா குடுத்துட்டாரு சாக்கர்ட் ஃபாரஸ்ட் போலாம் வாங்க Guys, forest வந்தாச்சு இதுதான் forest இந்த forest குள்ள ட்ரெக் பண்ண போறோம் forest குள்ள ட்ரெக் பண்றதுக்கு முன்னாடி அது பக்கத்துல ஒரு village இருக்கு இதையும் பார்த்துட்டு போயிரலாம் என்ட்ரி டிக்கெட் வாங்கி நானும் உள்ள வந்துட்டேன் how long heritage village khasi heritage village இந்த village ஓட view காட்றானே நீங்களே பாருங்க ஷாக் ஆயிருவீங்க பாத்தீங்களா சுத்தி உட்கார்றதுக்கு ஸ்டேடியம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க गाइस இந்த வீடு க்ளோஸ் ஆயிருக்கு அந்த வீடும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படியே உள்ள இங்க இருந்து எட்டி போவாங்க பாம்பு கிம்பு இருந்தா மாதிரி சரி லாக் போட்டுட்டாங்க गाइस இந்த வீட்டுக்கு லாக் போட்டுட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள போக முடியல நாம அங்க இன்னும் ரெண்டு வீட் இருக்கு அங்க போய் பாப்போம் வாங்க இன்னொன்னு மேகாலயா போறது வரை என்னன்னு பாத்தீங்கன்னா மேகாலயாவோட கேபிடல் பாத்தீங்கன்னா ஷிலாங் ஷிலாங் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் பிளேஸ் மேகாலயாக்கு மேகாலயா யான் பேர் இருந்துச்சனா கன்னடா தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேகா அப்படினா கிளவுட்ஸ் னு அர்த்தம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளவுட் சிட்டி இங்க பாத்தீங்களா கிளவுட் கிட்டே இருக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல எல்லாம் தலை தூக்கி பார்க்கணும் கிளவுட்ஸ் பார்க்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இன்னொரு இடம் இருக்கு ஷிலாங் ஷிலாங் பீக் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மேலே நம்ம நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் நம்ம ஊரில் நந்தி ஹில்ஸ் அந்த மாதிரி ஹில் ஸ்டாப் வந்து இந்த ஊரே ஹில் டாப் தான் அதுக்கு தான் மேகாலயான்னு பேர் வச்சுருக்காங்க இதுதான் நடந்து போகிற வழி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடிசா இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வாங்கிக்கிட்ட போகலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வெளியேன்னு தான் பார்க்க அலவுடு போல் உள்ள ஏறிடுவோமா ஹிமோனாங்லாங் இந்த வீட்டோட பேர் வீடு நல்லா இருக்கான்னு பாருங்க எல்லா குடிசை வீடு பேம்பு வீடு கீழேருந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி லெவலாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து மலை பிளேஸ்ன்றதுனால லெவலாக இருக்காது அதனால இவங்களே ஹைட் ஏற்றி கட்டி வச்சுருக்காங்க உள்ளே போகலாமா ஹிமோனாங்லாங் உள்ளே போகலான்னு பார்த்தா லாக் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே தெரியுது உங்களுக்கு சேம் எதுவுமே இல்லை சுற்றி சுற்றி இதே மாதிரி தான் இருக்குது இன்னும் ரெண்டு வீடு இருக்குது எதுவுமே உள்ளே போகிற மாதிரி இல்லை இதுக்கே காசு கொடுத்துட்டு வந்தான்னு இருக்கு அங்கே ரெண்டு உள்ளே போகிற மாதிரி பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குள்ளே உள்ளே போகலாமான்னு பார்க்கலாம் கைடு கூப்பிட்டு போகணுமா அம்மா கைடு கம்பல்சரிமா 350 அம்மா கைடுக்கு தனியாக போனாலும் ஓகே குரூப் ஷேர் பண்ணிட்டு போனாலும் ஓகே இந்த வீடெல்லாம் ஏன் க்ளோஸில் இருக்கேன்னா இது வந்து ரிப்பேர் நடக்குதாமா அதனால தான் க்ளோஸில் இருக்குது இங்கே ஒரு நல்லா உள்ளே போவோமா உள்ளே போவோம் கைஸ் இங்கே பார்த்தீங்களா மேலேயே கத்தி உட்டு கத்தி இது வீடு வீடு அதுவும் க்ளோஸில் இருக்கு கைஸ் இங்கே வெளியே கார்டன் ஏரியா மட்டும்தான் ஓப்பன் பண்ண வச்சுருக்கானுங்க இங்கே ஒரு கூரை வீடு இந்த குடிசை வீடு பார்க்குறதுக்காக இங்கே வரலாம் ஏ அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா வாங்க அங்கே போவோம் பிரிட்ஜு தான் நம்மளுக்கு மெயினே இங்கே மேகாலயா இன்னொன்று ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு கேவ்ஸு பிரிட்ஜஸ் இது மூணு தான் மேகாலயானாலே இது மூணு தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக் கவுன்சில் இது பாருங்க கைஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்ட்டு நடப்போமா வாங்க நம்ம கடலில் மூடுறதுக்கு வச்சுருப்போம்ல ஷட்டரு அந்த மாதிரி இருக்குது இது ஐயோ டான்ஸ் ஆடுது இது பிரிட்ஜே உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரில டான்ஸ் ஆடுறது தெரியுதா அங்கே வயிறு ஆடுது பார்த்தீங்களா இதுதான் அட்டானமஸ் பிரிட்ஜ் நல்லா இருக்கா
நம்ம வர நேரம் பார்த்தா எங்க டூரிஸ்டே இருக்கிறது இல்ல. டூரிஸ்ட் இல்லைன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் வீடியோ ஃபுல்லு சுத்தி காட்ட. இது பாத்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இருக்கு. இன்னொரு ஷார்ட் எடுப்போம் வாங்க. இங்க இருந்து கீழே குச்சா டைரக்டா சொர்க்கம் தான். இங்க இருந்து பாருங்க ஐஸ் எப்படி இருக்கு வியூ. வந்து அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு மட்டும் தான் எனக்கு கண்ணு தெரியுது. எல்லாமே மேக மூட்டை மூடிட்டு இருக்கு. கேமரா நல்லாவே தெரியுது. இதெல்லாம் கரண்ட் கம்பி மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல கரண்ட் கம்பி கட்டிருப்பானுங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நடக்கலாம். பிரிட்ஜ் வந்தா 20 ரூபா கொடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் தான். ஏன்னா பிரிட்ஜ்லாம் நடக்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அதுக்காக இந்த பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஃபாரஸ்ட் போவோம். ஃபாரஸ்ட் போகிறது தான் மெயின் இந்த வீடியோட கண்டென்ட்டு. ஃபாரஸ்ட் தான் மெயினே. ஃபாரஸ்ட் போனோன்ட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தது. அவ்வளோதான் கைஸ். இந்த சைடு ஒன்றுமே இல்லை. நம்ம வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். மறுபடியும் இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட் க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் கேம்ப் பண்ணுவோம்னு தேடி வந்துட்டோம். எங்கே கேம்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹோம்ஸ்டே. ஹோம்ஸ்டேனா இஸ்கி நாம் பல்லாரி. ஆ பல்லாரி ஹோம்ஸ்டே. அவங்க வந்து இங்கே கேம்ப் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க காசு கேக்கில். ஹோம் ஸ்டே எடுத்தீங்கன்னா 1500. கேம்ப் பண்ணலாம்னா ஃப்ரீ சொன்னார். ஃப்ரீயானா கேம்பிங்கா காஸ்ட்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேம்ப் பண்ண வெளியே தான் சொல்லியிருந்தாங்க. நைட் ஆக ஆக பனி ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிச்சு. டெம்பரேச்சர் ரொம்ப மைனஸில் போயிடுச்சு. அப்புறமா அந்த பையாவே வந்து இந்த ஹால்குள்ளே கேம்ப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு. நானும் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி ஃபாரஸ்ட்க்கு நீ ட்ரெக் பண்ணிடுவோன்ட்டு நானும் போனேன். போகும்போது தான் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் ஆச்சு. ஃபுல் ட்ரெக் க்ளோஸ் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்ததே ஃபுல் ட்ரெக் பார்த்துட்டு மேலே வில்லேஜுக்கு போகலான்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரெக் தான் இருக்காமா. ஆஃப் ட்ரெக் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான். 350 ரூபீஸ் கொடுத்து போனோம். நம்ம சோலோ வந்திருக்கிறதுனால சோலோ கைடுக்கும் 350, குரூப்பாக வந்தாலும் 350. அதுவும் ஆஃப் ட்ரெக் தான் இருக்கான்ட்டாங்க. சரி அதனால ஆஃப் ட்ரெக் தானே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ட்ரெக்கிங் தான் பண்ண முடியல, உமியாம் லேக்குக்கு போயிட்டு சன்செட் வியூவாச்சு பார்க்கலான்ட்டு நம்ம உமியாம் லேக்குக்கு கிளம்பிட்டோம். நம்ம இருக்க இடத்துலேருந்து உமியாம் லேக் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸு. 4-5 டூ வீலரு அப்புறமா ஒரு கார் கிடச்சிச்சு. அந்த காரில் ஏறி உட்காந்து நம்ம அந்த பையா கூட வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எனக்கே புரியல. அவர் ஹாய் சொல்றாரு கசி லாங்குவேஜ்ல. இங்க பையன் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் அந்த சைடு போயிரு, அவங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். பையன் வந்து அங்கே சென்டரில் போலீஸ் இருக்காங்கன்ட்டு இறங்கி கொஞ்சம் முன்னாடி போக சொல்லியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹெல்மெட் கம்பல்சரி. பெங்களூர் மாதிரியே 2 பர்சன் உட்காந்தா 2 பர்சனும் ஹெல்மெட் கம்பல்சரி. வாங்க நம்ம அந்த சைடு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பையா சொன்ன மாதிரியே அந்த சைடு வந்து நம்மளை பிக் பண்ணிட்டாரு. நம்மளை அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் உமியாம் லேக்கு கிட்ட விட்டாரு. வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உமிங்யோங் லேக் அப்படின்ட்டு. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் ஃபோனுக்கு சிக்னலே கிடைக்கிறது இல்லை. நேற்றைய வீடியோவை அப்லோட் பண்ண முடியல சிக்னல் இல்லாமல். ஸோ 6 o'clock வர வீடியோ 7 o'clock அப்படி வந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும், இது வந்து ஷுர். டிக்கெட் வேறு வாங்கணும், 60 ரூபீஸ் டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். கேம்ப் பண்ண விடுவாங்களான்னு தெரில. ஐநல்லா உள்ளே வந்து வந்துட்டோம் உமிங்களோ உங்கள் லேக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா லேக்கு? நம்ம பார்க்குற இந்த உமியாம் லேக் ஃபஸ்ட்டு உமியாம் லேக்காகவே இல்லையாமா. ஃபஸ்ட்டு உமியாம் டேமாக தான் இருந்துச்சு. அப்புறமா நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வர்றதுனால உமியாம் லேக்காக மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது, கேம்பிங் இருக்குது, எல்லாமே ஓன் கேம்பிங் தான் இருக்குது. நம்ம ஓன் கேம்ப் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேம்ப் பண்ண அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க டென்ட் ஹவுஸில் வேணும்னா ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஓன் கேம்பிங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளால் கேம்ப் பண்ண முடியல. நம்ம வந்து வந்தது சன்செட் பார்க்கலான்ட்டு, சன்செட் பார்த்துட்டு கிளம்பலான்னு உட்காந்துட்டோம். எப்படி இருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சானா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Day-3 வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து Day-4 வீடியோ நாளைக்கு வரும். மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கைஸ். அவ்வளோதான். பை பை ஃப்ரம் உமிங்யோங் லேக் கைஸ். நான் 5-star ஹோட்டலோட பெட்ரோல், இது பாத்ரூம்ல இல்லை, இது பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியமோட ரெஸ்ட் ரூம்.